தலைவர் கலைஞருடைய திருவுருச் சிலையை திறக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய பெருமதிப்புக்குரிய தளபதியார் அவர்களே, தலைவருடைய சிலையை திறந்து வைத்து இங்கே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பெருமதிப்புக்குரிய திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களே, தலைவருக்கு புகழ் மாலை சூட்டுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு ராகுல் காந்தி எம்பி அவர்களே, தலைவரிடத்தில் என்றைக்கும் மரியாதையை கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு என் சந்திரபாபு நாயுடு கார்கள் அவர்களே, கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் நம் அன்பிற்குரிய மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களே, புதுச்சேரி மாநில முதல்வர் என்று நம் அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களே, இங்கே வரவேற்றவர்களை ஆற்றிய நாம் அறிமுகம் செய்த மாவட்ட கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பழகன் அவர்களே, இந்த மாபெரும் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, கிளைக்கழக செயலாளர்களே, வெள்ளம்போல் குழுமியிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணனுடைய நன்றி கலந்த வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் என்னை வரவேற்று பேசுகின்ற வாய்ப்பினை அளித்த நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பீடமாம் அண்ணா அறிவகத்தில் நம்முடைய மாபெரும் தலைவர் கலைஞருடைய திருவுருச் சிலையை திறந்து வைத்து அதற்கு பிறகு இங்கே புகழ் பேரணி பாடுவதற்காக இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு தலைவர் இல்லையே என்ற இயக்கம் எவருக்கு ஏற்படா வண்ணம் அண்ணாவினுடைய அரவணைப்பும் கலைஞருடைய கருணை கலந்த கண்டிப்பும் கொண்டு இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதிலும் சரி, எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்காக வகுக்கின்ற வியூகங்களை தலைவரிடத்திலே அவர் கற்ற ராஜதந்திர முறைகளை கொண்டு உடைத்து எறிவதிலும் சரி, சட்டமன்றத்தில் கேள்வி என்ற சரவணங்களை சரமாரியாக தொடுப்பதிலும் சரி, மந்திரவாளி குண்டிலே எத்தி நிறுத்தி அவர்களை தோலுரித்து காட்டுவதிலும் சரி, தோழமை கட்சி தலைவர்கள் தூய அன்பு காட்டி அரவணைத்து செல்வதிலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு அன்னை சோனியாவிடத்திலே ஒரு பிள்ளையாக இன்றைக்கு மாறி இருப்பதிலும் சரி, தன்னிகர் இல்லா தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய தளபதி அவர்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு விடிவெள்ளையாய் தோன்றி ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறவர். என்னுடைய
யாபகம் அரசியல் கணக்கு சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அகில இந்திய அரசியலில் இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு துருவநட்சத்திரமாக இருந்து ஜொலிக்கப் போகிறவர் நம்முடைய தளபதி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களை மட்டுமல்ல, இயக்கத்தை மட்டுமல்ல, நாளை தமிழகத்தையே வழிநடத்தப் போகின்ற தளபதி அவர்களே, நீங்கள் தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்களை வருகை என்று நான் வரவேற்கிறேன். அண்ணா அறிவாலயத்தில் தலைவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்து கடற்கரைக்கு சென்று தலைவர் துயில் கொள்ளுகின்ற இடத்துக்கு சென்று அங்கே அவருக்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற கட்சியுடைய தலைவர், இன்றைய மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சிம சொற்பமாக திகழக்கூடியவர், இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அரசியல் கட்சிக்கும் ஒரு உயிர் மூச்சாக திகழக்கூடியவர் நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். அவர் வந்து தனதைய திருவுரைத்திரத்தை திறந்து வைத்தது மற்ற மகிழ்ச்சி. அம்மையாருக்கு நான் ஒரு சில ஞாபகப்படுத்துகிறேன். காங்கிரசுக்கு நமக்கும் எதிரும் முதலுமாக இருந்த கலைஞர் அவர்கள் நேரு குடும்பத்தின் மீது மரியாதை கொண்டவர், செல்வ சீனாக பிறந்தவர், தங்க தொட்டியிலே தாளாட்டப்பட்டவர், ஆனந்த பவனிலே பவனி வந்தவர், ஆஸ்கோட் பல்கலைக்கழக செல்வம் இத்தியாதிகளை பெற்றிருந்த நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெங்கொடுமையிலே வாடினார் என்பது ஒரு பெரிய தியாகம் என்று சொல்லுவார் கலைஞர் அடிக்கடிக்கு. எனவேதான் அன்றைக்கு அவரோடு அதற்கு பிறகு அவருடைய திருக்குமார்த்தி இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த காலத்தில் காங்கிரசே இரண்டாக பிரிந்த நேரத்தில் எந்த விதமான கைமாறும் கருதாமல் 25 எம்பிக்களை இந்திரா காந்தி அம்மையாருக்கு பக்கத்தில் நிற்க வைத்து மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகளை தேசியமயமாக்கல் போன்றவைக்கெல்லாம் உறுதுணை இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, ஜனதா நேரத்தில் மோசமான நிலை இருக்கிறது, நிலையான ஆட்சி இல்லை என்று தெரிந்தவுடன் 2004 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலின் நேரத்தில் அதற்கு முன்னாலேயே ஜனதா ஆட்சிக்கு பிறகு தேர்தல் வந்த நேரத்திலே கலைஞர் அவர்கள் அம்பையார் இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று வரவேற்று பிரதமர் ஆசனத்திலே உட்காருவதற்கு துணை புரிந்தனர். அதற்கு பிறகு அவருடைய திருக்குமாரன் வந்த நேரத்திலே கூட நேருவின் பேரப்பிள்ளையே இந்திராவின் வீரப்பிள்ளை என்று வரவேற்றவர். ஏன் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகளெல்லாம் யார் உங்களுடைய பிரதமர் என்று கேட்ட நேரத்தில் எல்லோரும் யோசித்துக் கொண்ட நேரத்தில் எங்கள் தலைவர் தான் முதல் முதலாக இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் அன்னை சோனியா காந்தி என்று தெரிவித்தார்கள். கன்னியாகுமரியில் நின்று அவர் பிரகடனப்படுத்தினார். அது இந்தியத்திலே எதிரொலித்தது, இமயத்திலே முடங்கியற்று வங்கக் கடலிலும் அரபிகளித்து நின்றது. அம்மையார் அவர்களே, இதுவரையில் பெற்ற வெற்றியிலெல்லாம் பெருவெற்றியை நாம் அப்பொழுது பெற்றோம், நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். பிரதமர் நாற்காலி உங்கள் வீட்டு வாசற்படியில் நின்ற நேரத்தில் தியாக சொருபியாக இன்று எனக்கு பிரதமர் தேவையில்லை என்று தெரிவித்து வேறொருவரை ஆக்கினீர்கள். அப்பொழுதுதான் சொன்னார் எங்கள் தலைவர், தியாகத்தின் திருவுருவம் அம்மையார் சோனியா காந்தி என்று தங்களை புகழ்ந்து பாராட்டினார்கள். எனவே தங்கள் குடும்பத்திலும் நேரு குடும்பத்திலும்
மட்டெல்லாம் மதிப்பு கொண்டவர் என்னுடைய தலைவர். அவருடைய சிலையை நீங்கள் வந்து தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. அவருடைய திருக்குமாரன் என் கட்சியுடைய தலைவர், அவர் தங்களை வரவேற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. மீண்டும் நேரு குடும்பத்தோடு கோபாலபுர குடும்பம் ஒரு இணைந்திருக்கிறது என்பதிலே அட்டற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு தலைவரிடத்திலே பாசம், தலைவரிடத்திலே நட்பு இவ்வளவும் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி எம்பி அவர்கள், இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரக்கூடிய ஆற்றலும் பெருமையும் பெற்றிருக்கக்கூடியவர். நீங்கள் சென்னைக்கு வந்து போனாலே உங்களுக்கு பதவி தானாக வரும். காரணம், எங்கள் தலைவருடைய கை ராசி, அவர் மகனுடைய பேர் ராசி, அது இருக்கிறது உங்களிடத்தில். எனவே உங்களை நான் வருகை என்று எங்கள் தலைவர் சார்பிலே வரவேற்கிறேன். அடுத்து ஆந்திரத்து முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள், எப்பொழுது எங்களை பார்த்தாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வி, அவிஸ் அவர் லீடர் என்று தான் கேட்பார். கலைஞரை அவர் லீடர் என்று தான் கேட்பார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிக வேண்டியவர், கழகத்தின் பால், தலைவர் பால், இன்றைக்கு தளபதியின் பால் மட்டில்லாத மரியாதை கொண்டவர். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு சென்னை மக்கள் குடித்துக் கொண்டிருப்பதே நீங்கள் கொடுத்திருக்கிற கிருஷ்ணா தண்ணீர் தான். ஸ்ரீசைலத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு கால்வாய் வெட்டி கொண்டு மகா நல்லவா நீங்கள். எனவே சென்னை மாநகரத்து மக்கள் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் நம்மூர்கார் மாதிரி தான். காரணம், திருப்பதிக்கு பக்கத்திலே பிறந்தவர், சித்தூர்காரர், குப்பத்திலே நின்று வெற்றி வருகிறவர். பெரும்பகுதி ஓட்டுக்கள் தமிழ் ஓட்டுக்கள். அதனாலே என்றைக்கு எங்கள் பக்கத்தில் இருப்பவர் அவரை வருக வருக என்று நான் வரவேற்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அடுத்து கேரளத்து முதல்வர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள், அவர் அப்படித்தான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த கண்ணனூர் ஜில்லாவிலிருந்து வந்திருப்பவர், தமிழும் தெரியும், எளிமையும் தூய்மையும் தான் தன் அரசியல் பணி என்று செய்து கொண்டிருக்கிறவர். நீண்ட நாட்களாக முல்லை பெரியாருக்கு போகிற பொழுதெல்லாம் அவரை சந்தித்திருக்கிறேன். பழகுவதற்குரியவர். இன்றைக்கு கலைஞரிடத்திலே அபரிமிதமான மதிப்பு கொண்டவர். அவரையும் எங்கள் தலைவர் தளபதி சார்பில் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பக்கத்தில் மாநிலத்துக்காரர், என்றைக்கும் நம்மோடு தோழமையோடு இருக்கக்கூடியவர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள், கலைஞரிடத்தில், தளபதி இடத்தில், கழகத் தோழரிடத்தில் நம்மில் ஒருவராக இருக்கக்கூடியவர். அவர் மந்திரியாக இருக்கிற பொழுது எப்பொழுது டெல்லியிலிருந்து வந்தாலும், வருகிற பொழுதோ போகிற பொழுதோ தலைவரை பார்க்காமல் போனதே கிடையாது. அத்தகைய பற்று பாசம் கொண்டவர். அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்க நம்முடைய தளபதி சார்பிலே வரவேற்கிறேன் என்று கூறி, அது மட்டும் அல்லாமல் வந்திருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் வந்திருக்கிற பெருமக்களையும் பத்திரிகை நண்பர்களையும் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.